ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய பேர் லக்ஷயா. எல்லாருக்குமே என்னோடய தீபாவளி விஷஸ், ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு நான் இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு என்னோடய ஹேர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேர் பேண்டும் கிளிப்பும் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். கிளென்சிங்க்கு ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஹிமாலயா ஆலோவேரா வெட் வைப்ஸ் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா வைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ணுறது பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர், என்னோடய ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசரும் கூட, ஒரு அஃபோர்டபுளான மாய்ஸ்சரைசரும் கூட. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஹேண்ட்ஸ்லேயுமே நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ், நெக், ஹேண்ட் ரெண்டுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசருக்கு அடுத்ததாக லிப் பாம். லிப் பாம்க்கு நான் யூஸ் பண்ணுறது நிவ்யாவோடது. இதனோட ஃப்ளேவர் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஷைன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் தான். இதை வச்சு என்னோடய லிப்ஸை நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததாக ப்ரைமர். ப்ரைமருக்கு நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனோட ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து ஒரு அஃபோர்டபுளான சூப்பரான ப்ரைமரும் கூட. இந்த ப்ரைமரை என்னோடய ஃபேஸில் டி ஜோனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து நம்ம மேக்கப்புக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மேக்கப்பை லாங் லாஸ்டிக்காகவும் வச்சுக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ஆரஞ்ச் கரெக்டர். ஆரஞ்ச் கரெக்டருக்கு நான் யூஸ் பண்ணுறது நைபேயோட ஆரஞ்ச் கரெக்டர். இந்த நைபே ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அஃபோர்டபுளான ஒரு ஆரஞ்ச் கரெக்டர், அதுவும் இந்த ப்ரைஸில். இந்த ஆரஞ்ச் கரெக்டரை என்னோட ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐஸ், அப்புறம் மவுத்து சுற்றி, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து என்னோடய சின்னில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் நெத்திலையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்ததாக ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணது மேபிலின் ஃபிட்மியோட டியூப் ஃபவுண்டேஷன் தான். இதனோட ஷேடு வந்து 330. ஸோ இதை வந்து ஒரு பியூட்டி ஸ்பஞ்சால் எடுத்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து பிஏசியோட பியூட்டி பிளெண்டர். ஸோ இதை வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷனை நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய ப்ராடக்ட் போட்டால் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்டே ஆகி கேக்கே ஆகிடும். ஸோ அதனால் நான் ப்ராடக்ட் எடுக்கும்போதே ஸ்பஞ்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லாவே டைம் தரணும். அப்போ தான் நம்மளோட மேக்கப் வந்து ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோடய இயர்ஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் கன்சீலர். கன்சீலர் வந்துட்டு ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். இந்த கன்சீலரோட ஷேட் வந்து 06 கிளார் மோயன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க ஹைலைட்டிங் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், ஃபோர் ஹெட், கியூபிட்ஸ் பவ், அண்டர் ஐஸ், அரவுண்ட் தி மவுத். ஸோ இங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக செட்டிங் பவுடர். நான் யூஸ் பண்ணுறது மார்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இந்த பவுடர் வந்து ஒயிட் கலர் பவுடர் தான். ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை வந்து பேக் பண்ணிக்கிறேன். இந்த பவுடரை என்னோடய அண்டர் ஐஸ், அரவுண்ட் தி மவுத், சின், ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் நம்ம பேக் பண்ணதுனால நம்ம ஃபேஸில் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃப்ளஃபியான பவுடர் ப்ரெஷ் வச்சு அந்த பவுடர்ஸை வந்துட்டு நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் பவுடர் வச்சு நம்ம ஃபேஸை செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஐப்ரோ. ஐப்ரோக்கு நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோட 01 அப்படிங்கிற பேலட் தான். இந்த பேலட்டில் இருக்க வேக்ஸ் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் ஃபர்ஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பேலட்டில் இருக்க பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோ ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஓவராக பண்ணாமல் என்னோடய நார்மல் நேச்சுரல் ஐப்ரோஸ் எப்படி இருக்குமோ ஸோ அப்படி தான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஐப்ரோஸ்க்கு அடுத்ததாக ஐஷேடோ. ஐஷேடோக்கு நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோட 04 அப்படிங்கிற பேலட் தான். இந்த பேலட் வந்து ஒரு பிகினருக்கு அஃபோர்டபுளான சூப்பரான பேலட் இது. ஸோ இதில் இருக்க ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய டிரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிரான்சிஷன் ஷேட் கொடுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில்
அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் பிக்மெண்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த கன்சீலர் வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு எடுத்துக்காட்டும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதில் இருக்க ஒரு கோல்டன் கிளிட்டரி ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ண அந்த ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் ஷேடு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐஷேடோ முடிச்சாச்சு. ஐஷேடோ கரெக்டாக ஐலைனர். ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணது லாக்மே ஐகானிக்கோட ஐலைனர் தான். ஸோ இந்த ஐலைனர் வச்சு என்னோடய ஐஸில் நல்லா லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய விங்லாம் போடாமல் நார்மலாக லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததாக காஜல். காஜலுக்கு வந்து ப்ளூ ஹெவனோட காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் வந்துட்டு என்னோடய ரெண்டு ஐஸ்லையுமே லோவர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததாக ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து நான் அப்ளை பண்ண காஜலை நல்லா ஸ்மட்ச் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் காஜல் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்ததான் மஸ்காரா. மஸ்காராக்கு மேபிலின் ஹைப்பர் கேர்ல் மஸ்காரா தான். மஸ்காரா அப்ளை பண்ணுறது எப்பொழுதுமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹரிசோண்டலாக அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால என்னோடய லேஷ் வந்து நல்லா வால்யூமைஸ்டாக இருக்கும். ஸோ என்னோடய அப்பர் அண்ட் லோவர் லேஷ் லைனில் மஸ்காராவை நல்லா கோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததாக கான்டூர். கான்டூருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஐடெக்ஸ் டேஸ்லரோட கான்டூர் அப்படிங்கிற ஷேடில் இருக்க கான்டூர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கான்டூர் ப்ரஷ் எடுத்து என்னோட சின்ன நல்லாவே கட் பண்ணிவிட்டு கான்டூர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபோர் ஹெட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்து என்னோடய நோஸையும் கட் பண்ணி கான்டூர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் அண்ட் நோஸ் ஃபோர் ஹெட் எல்லாமே கான்டூர் பண்ணியாச்சு. கான்டூர் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரிசைஸ்டாக இருக்குது. அதுக்கடுத்ததாக ப்ளஷ். ப்ளஷுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது மிஸ் கிளேர் 05 அப்படிங்கிற பேலட் தான். ஒரு ப்ளஷ் ப்ரஷ் எடுத்து என்னோடய சீக்ஸில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததா ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோட 04 அப்படிங்கிற பேலட் தான். இந்த ஹைலைட்டரை ஒரு ஃபேன் ப்ரஷ் எடுத்து என்னோட ஃபேஸில் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சீக் போன், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், கியூபிட் பவ், ஃபோர் ஹெட், சின் இங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்ததா லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக். லிப் லைனருக்கு நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோட 07 பிரைட் மெரூன் அப்படிங்கிற ஷேடு. என்னோட லிப்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் லைன் மட்டும் இல்லாமல் லிப் ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கு மேபிலனோட 657 நியூ நியூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஷேட் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸோட ஃபுல் பேஸ் மேக்கப் முடிஞ்சாச்சு. இதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மேக்கப் லுக் முடிஞ்சது. மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஹேரும் பண்ணிட்டேன். ஹேர் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக எப்பொழுதும் போல தான் நான் ஹேர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்ததா இயரிங்ஸ். இந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஒரு இயரிங் எடுத்து என்னோட ரெண்டு இயர்ஸ்லையுமே போட்டுக்கிறேன். இந்த இயரிங் வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான இயரிங். ஸோ அதுக்கடுத்ததாக வந்துட்டு பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டு ரெட் அண்ட் சாண்டில் இருக்க மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு என்னோட ரெண்டு ஹேண்ட்லையுமே போட்டாச்சு. அதுக்கடுத்ததாக பொட்டு. எப்பொழுதும் போல் நான் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பொட்டு, ஒரு ஒயிட் ஸ்டோன் பொட்டு வச்சாச்சு. அதுக்கடுத்ததாக என்னோடய ஃபேவரட் மல்லிப்பூ வச்சாச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் வியர்க்கு மல்லிப்பூ வைக்க வந்தேன் எப்படி அப்படிங்கிறதுனால மல்லிப்பூவும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் கம்ப்ளீட்டான ஓவரால் லுக். இந்த லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.